அந்த எண்ணங்களை, அந்த சிந்தனைகளை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் என்ற அந்த பாரம்பரியமான வரலாற்று ரீதியான நினைவிலே தான் நாங்கள் நிற்கிறோம். கடல் தாயின் சீற்றத்தால் ஆயிரக்கணக்கானவர்கள் ஒரு நொடி பொழுதிலே காணாமல் போனார்கள். ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் கதறி எழுந்தன. நாங்கள் கண்ணீர் விட்டு சிதறந்த காலத்தில் இயற்கை அன்னையின் சீற்றத்தால் எங்களுடைய உறவுகள் எல்லாம் சிதறப்பட்ட அந்த நாட்களை 11 ஆண்டுகள் கடந்தும் சிந்தித்து பார்க்கிறோம். நாங்கள் எங்கள் வாழ்நாளிலே அவ்வாறான ஒரு சம்பவத்தை கேட்டிராத பார்த்திராத நாங்கள் அன்றைய நாள் பொழுதுகளை இப்பொழுதும் நினைத்து பார்க்கிறோம். அதனால் தான் இவ்வளவு பேர் கூடியிருந்து எங்கள் உறவுகளுக்காக நாங்கள் இன்றும் நினைவுகளோடு கண்ணீர் வடிக்கின்றோம். இந்த நாளிலே தான் பொதுத்துறை, தாழையடி, மணக்காடு மற்றும் கட்டைக்காடு போன்ற இடங்களில் இருக்கின்ற எங்கள் உறவுகளை புதைத்த இடத்திலெல்லாம் நாங்கள் நினைவுகளை கொண்டாடுகிறோம். இவர்களுக்காக இந்த டென்மார்க் நாட்டிலே இருந்து கூட டென்மார்க் நாட்டில் வாழ்கின்ற இந்த வடமராட்சி கிளத்தில் சேர்ந்த சகோதரர்கள் பலர் இந்த நினைவு கற்களை அமைத்துக் கொடுத்திருக்கிறார்கள். இந்த நினைவாலயத்தை புனரமைக்க வேண்டும், இதனை வடிவமைக்க வேண்டும் என்ற எண்ணங்களை கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அவர்களுடைய சங்ககாலம் தொடக்கம் ஒன்று வரை அவருடைய கால வரலாற்றில் இந்த நடுகள் வழிபாடுகள், நினைவுக்கள் வழிபாடுகள் அவர்களுடைய வரலாற்று நினைவுகளை எடுத்து அமைந்திருக்கிறது. அந்த வகையில் அந்த டென்மார்க் சகோதரர்களுக்கும் நான் இந்த இடத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் எல்லோருமே இது ஒரு நினைவு மட்டுமல்ல, இதற்கு பின்னால் பல சரித்திரங்கள் கதைகள் இருக்கின்றன. இந்த நினைவாலயத்தை அமைப்பதில் அந்த நேரம் தமிழீழ விடுதலை புலிகள் ஒரு முழுமையான பங்களிப்பை வழங்கியிருந்தார்கள். உலகமே பார்த்து மெச்சக்கூடிய அளவிற்கு அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த பில் கிளிண்டன் அவர்கள் சுனாமி திட்டத்திற்காக இலங்கை வந்தபொழுது கூட தமிழர் புலர்வாழ்வு கழகத்தின் பொறுப்பாளராக இருந்த ரெஜி அவர்களை கூட கண்டு தன்னுடைய நன்றியை தெரிவித்திருந்தார். நீங்கள் ஒரு பெரும் பணியை சுனாமி நேரம் ஆற்றியிருந்தீர்கள் என்று. யாருமே ஆற்ற முடியாத அளவு தங்களுடைய படையணிகளை வைத்து விடுதலை புலிகள் அந்த நேரம் ஒரு பெரிய அனர்த்த முகாமைத்துவ பணியை ஆற்றியிருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் தமிழர் புலர்வாழ்வு கழகத்தால் இந்த இல்லமும் அமைக்கப்பட்டு முன்னாள் அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த பிரிகேடியர் தமிழ்ச்செல்வன் அவர்களால் முதன் முதல் இந்த நினைவு தூண் திறந்து வைக்கப்பட்டது. அது இப்பொழுது மறைக்கப்பட்டிருந்தாலும் கூட அதில் எழுதப்பட்ட வாசகங்கள் மறைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் நினைவு தூவியும் அதற்கு பின்னால் இருக்கிற அவர்களுடைய நினைவுகளும் இந்த இல்லத்திலே இருக்கிறது என்பதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அதைவிட இங்கே தனியே சுனாமியிலே இறந்தவர்கள் மட்டுமல்ல, அவருடைய குடும்பத்திலே வாழ்ந்த ஒவ்வொரு போராளிகள், மாவீரர்கள் அவருடைய கனவுகளையும் நினைத்துத்தான், பக்கத்திலே இருக்கின்ற துயிலும் இல்லத்தையும் நினைத்துத்தான் இங்கே சகோதரர்கள் கதறி அழுகிறார்கள் என்ற அந்த உண்மையை நாங்கள் பலர் சொல்ல முடியாமல் இருக்கிறோம். ஆகவே இது ஒரு உணர்வு பூர்வமான எங்கள் உறவுகளை நினைக்கின்ற வருடத்திலே ஒரு நாள் நாங்கள் கடவுளோடு வந்தாடுகின்ற எங்கள் ஆத்மாக்களுக்காக நாங்கள் போராடுகின்ற ஒரு நாள். அந்த நாள் எங்கள் வீரத்துக்குரிய நாளும் தான், அது எங்கள் உறவுகளை நினைக்கின்ற நாளும் தான். அந்த நாளிலே நாங்கள் பல எண்ணங்களை திருசங்கல்பம் கொள்ள வேண்டும். இங்கே கௌரவ உறுப்பினர் சுமந்தன் அவர்கள் குறிப்பிட்டது போல நாங்கள் சில விடயங்களில் உறுதியாக இருக்க வேண்டும், நம்பிக்கையோடு நடக்க வேண்டும். அந்த நம்பிக்கையும் உறுதியும் கடந்த கால நினைவுகளையும் பத்திரப்படுத்தி ஒரு நிலையான வாழ்வுக்கான அத்திவாரங்களாக இவற்றை நாங்கள் பயன்படுத்தி எங்கள் நினைவுகளை கொண்டு செல்ல எல்லோரும் உழைப்போம், இணைந்து செயல்படுவோம் என்று கூறி இந்த சோகமான இந்த நாளிலே குழந்தைகள், உறவுகள் எல்லோருமே உங்களோடு நாங்களும் இந்த உணர்வுகளில் பங்கெடுக்கின்றோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன்.